வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது வாஸ் பெஸ்ட் கண்ட்ரோல் சர்வீஸ் சாய்பாபா காலனி கோயம்புத்தூர். இன்றைக்கி பார்த்தோன்னா ஃப்ரீ கன்செஷன் ட்ரீட்மெண்ட்டு, அதாவது வந்து பில்டிங் கட்டுறாங்க, கட்டுறப்ப வந்து பிசிசி போட்டாச்சு, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்து கிராவல் கொட்டியாச்சு. ஸோ கிராவல் கொட்டினதுக்கப்புறம் டெர்மைட் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மண் என்ன மண் போட்டிருக்காங்க, கிணத்து மண் போட்டிருக்காங்க. ஓ, நல்ல ஒரு மண் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் கிணத்து மண் போடுறப்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சுண்ணாம்பு தன்மை வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ சுண்ணாம்பு தன்மை ஜாஸ்தி இருந்தால் உங்களுக்கு எறும்பு ஆகட்டும், கரையான ஆகட்டும், இதெல்லாம் வந்து இந்த மண்ணுக்கு மேலே அரிச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அது வாய் வச்சு அரிக்க முடியாது இந்த சுண்ணாம்பு தன்மையை வந்து. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி உள்ளே விடுறப்ப வந்து பார்த்திங்கன்னா திம்ஸ் கொடுப்பாங்க. ஸோ தண்ணி உள்ளே விடுறப்ப வந்து உங்களுக்கு இந்த மண்ணில் உள்ளே இருக்க ஈரம் வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 6 மாதம் 1 வருஷத்தில் காஞ்சிடும். இதே செம்மனாக இருந்துச்சுன்னா அதிகபட்சமாக வந்து கரையான் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அந்த உடற தண்ணி வந்து அப்படியே வந்து களிமண் மாதிரி கீழே நிற்கும். அப்போ உள்ளே இருக்க ஈரம் வந்து காயாது. அப்படி ஈரம் காயாமல்ச்சுன்னா சீக்கிரம் வந்து கரையாமல் வர ஆரம்பிச்சிடும். இன்றைக்கு தேதி பார்த்திங்கன்னா 23/12/2021 ஃப்ரீ கன்செஷன் ட்ரீட்மெண்ட். அதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து நாளன்னைக்கு வந்து காங்கிரீட் போட போகிறாங்க. ஸோ காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக 1 ஃபீட்டுக்கு 1 ஃபீட்டு கம்ப்ளீட்டாக கடப்பாறையில் வந்து ஹோல் போடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கடப்பாறையில் இப்போ கம்ப்ளீட்டாக வந்து ஹோல் பண்ணியிருக்காங்க. இந்த ஹோலில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து கெமிக்கல் வந்து இறக்கி விடுவாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன கெமிக்கல் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா இமிடா குளோர் பேப்பர் தான், பிரிமிசிஸ் இமிடா குளோர் பேப்பர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நல்ல கெமிக்கல், ஏன்னா வந்து இமிடா குளோர் பேப்பர் யூஸ் பண்ணால் உங்கள்கிட்ட 10 இயர்ஸ் கேரண்டியாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேனுவலாக பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கெமிக்கல் கிடைக்கிறது கஷ்டம். ஸோ கடையில் போய் கரையாமல் இருந்து கொடுங்கன்னு கேட்பாங்க. கேட்குறப்ப என்னாங்கன்னா அவங்க அந்த குளோரா பேப்பர்ஸுங்கிற அது கெமிக்கலை தான் கொடுப்பாங்க. அந்த குளோரா பேப்பர்ஸ் கெமிக்கலை வாங்கிட்டு வந்து ஊற்றிடுவாங்க. ஸோ அது கண்ட்ரோல் ஆகாது. இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த குளோரா பேப்பர்ஸ் கண்டெயின் வந்து யாரும் படிக்கிறதில்ல, அது எதுக்கு யூஸ் பண்ணுறது எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது தெரியாது. ஸோ அது வந்து ஒரு புல்லுக்கு ஊற்றுற மருந்து, அதாவது புல்லை கரையான் வந்தால் ஊற்றுற மருந்து தான். அந்த மருந்தை கொண்டு வந்து நம்ம ஹவுஸ் ஹோல்டில் வந்து ஊற்றக்கூடாது. ஸோ ஹவுஸ் ஹோல்டுங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கலுங்கிறது தனியாக இருக்குது. இப்போ வந்து இந்த ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஜினியர் தான் எனக்கு கொடுத்தாரு. அந்த இன்ஜினியர் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு ப்ராப்பராக பண்ணணுங்கிறதுக்கு. ஸோ அவர் வந்து எனக்கு பிரிமிசஸ் தவிர வேறு எதுவும் ஊற்றாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். நாங்கள் எதுவுமே ஊற்ற மாட்டோம், பட் பிரிமிசஸ் தான் நாங்கள் எல்லா பக்கமும் ஊற்றுவோம். அவர் பிரிமிசஸ் கரெக்டாக வந்து பிரிமிசஸ் எனக்கு பண்ணுங்கன்னு, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இமிடா குளோர் பேப்பர் ஊற்றுறோம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடப்பாறை போட்டுட்ருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக போட்டிருப்பாங்க, எங்கேயுமே கேப் வராது. இந்த மாதிரி போட்டு ஊற்றணும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஊற்றுற மெத்தேடு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நாங்கள் வெளிப்படையாக வீடியோவில் எதுவுமே சொல்ல மாட்டோம். எங்களுக்குன்னு அந்த ஒர்க்கு டெக்னிக்கல்ங்கிறது கொஞ்சம் இருக்குது. அது வந்து எங்களோட ஒர்க்கில் வந்து அது கான்ஃபிடெண்ட்டாக இருப்போம். அந்த ஒர்க்கில் வந்து நாங்கள் அதை காமிப்போம், பட் வெளியே வந்து வெளிப்படையாக வந்து எதுவுமே நாங்கள் வந்து காமிக்க மாட்டோம். ஒரு சிலது மறைச்சி தான் வரும், பட் நாங்கள் செய்யப்போ வந்து பார்த்திங்கன்னா வேலையில் வந்து அது வந்து கரெக்டாக செய்வோம் நாங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடப்பாறை போட்டுட்ருக்காங்க. கடப்பாறை போட்டதுக்கப்புறம் வந்து கெமிக்கல் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அப்சர்வேஷன் கொடுப்பாங்க, உள்ளே கம்ப்ளீட்டாக ஊற்றி விடுவாங்க. அந்த இது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு சர்வீஸ் தேவைப்பட்ட நான் யுவாஸ் பெஸ்ட் கண்ட்ரோல் சர்வீஸ் சாய்பாபா காலனி கோயம்புத்தூர். ஃபார் ஸ்கொயர் ஃபீட் 8 ரூபா 50 பைசா வந்து 14 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 10 இயர்ஸ் பர் கேரண்டி. இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 1778 ஸ்கொயர் ஃபீட் இன்றைக்கி ஓடிட்டுருக்கு. இந்த சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டம்பாளையம் பூம்புகார் நகரில் ஓடிட்டுருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்கலாம். கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கெமிக்கல் கம்ப்ளீட்டாக அப்சர்வேஷன் கொடுப்பாங்க, அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, பாய்.